ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிக்கன் மசாலா பண்ண போகிறோம். அது பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இது குயிக்காக பண்ணிடலாம். அதுக்காக அதுக்கு நான் இப்போ 1 kg சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் கலர் கொடுக்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தயிர், ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு அதோட சாறு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட். உங்களுக்கு எவ்வளவு இந்த சிக்கனுக்கு தேவைன்றது தோணுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த சிக்கனை மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மினிமம் நம்ம 2 hours ஊற வைக்கணும், ஆனால் நீங்கள் அதை விட கூட ஊற வச்சாலும் நல்லது தான். இந்த சிக்கன் மசாலா வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால ஈவன் பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 2 hours நம்ம வச்சிடலாம். டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் குக் பண்ணிடலாம். அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. எங்கிட்ட அந்த பேன் தான் இருக்குது, அது ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு 6 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, இது கூட 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிய விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 இனிப்பு கருவேப்பிலை வச்சுக்கிறேன். மூணு பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் அதுக்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அகைன் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டாக சீக்கிரமாக வதங்கணும்னா 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி வச்சுருக்கேன். இந்த
கையில் நான் ஒரு மூணு பெரிய தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போயிருக்கேன். தக்காளி நல்லா குக்காகி மேஷ் ஆகிற வரைக்கும் அதை குக் பண்ணேன். இது குக் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூடி போட்டு குக் பண்ண வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா குக் ஆகிருக்குது. தக்காளி நல்லா ஃப்ளாஷ் பண்ணிட்டுருக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். இது நல்லா சேர்ந்து வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவியும் கொஞ்சம் திக்காக வரும். அதுபோல் டெக்ஸ்சரும் நம்மளோட கிரேவி எந்த டிஷ் பண்ணுறோமோ அதோட டெக்ஸ்சரும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் எல்லா மசாலா உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். அதனால் நம்ம இப்போ எந்த மசாலையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த மிக்சர் வெங்காய மிக்சரோட இந்த சிக்கனை சேர்க்க வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்ல மேரினேட் 2 மணி நேரம் பண்ணி வச்சிருந்ததுனால ஊற வச்சிருந்ததுனால நம்ம ஈஸியாக குக் பண்ண முடியுது. ப்ளஸ் அதோட அரோமா நீங்கள் செய்யும்போது அவ்வளோ நல்லா வரும். ரெண்டு நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் விட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாத்திரத்தில் இதில் மசாலையெல்லாம் நான் தண்ணி வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதை வச்சுக்கிறேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது அரௌண்ட் 100 ml இருக்கும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். இது கூட 100 ml வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிரேவி நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக இதை கொதிக்க விடலாம். இப்போ நீங்கள் இதில் உப்பு எல்லாம் போதுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க, உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அது எவ்வளோலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் சேர்க்க முடியாது. அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துருங்க. பார்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் கொடுத்துடலாம். நான் இப்போ இதை மூடி ஒரு 3 விசில் விட போகிறேன். குக்கர் 3 விசில் அடித்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய், 10 முந்திரி பருப்பு சேர்த்து வெள்ளுதான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த நல்ல சிக்கனோட மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக விடணும். முந்திரி பருப்பு ஏன் சேர்த்துருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ்,
ஒன்றாவது அது கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும், ரெண்டாவது ஒரு ரிச் கிரேவி நமக்கு கிடைக்கும். சேர்க்கலைனா பரவாயில்லை, அது உங்களோட சாய்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் தேங்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் இவ்வளோ நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ், திக்காக கிரேவி வந்திருக்குது. இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும், கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் அதை நல்லா கொதிக்க விடலாம். இதோட இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிடல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, ஆக்சுவல் அரோமா வர்றதுக்கு நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிருங்க. அட்லீஸ்ட் ஃபார் 10 minutes இப்படி வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் திறந்து சர்வ் பண்ணும்போது அந்த கருவேப்பிலை அந்த மசாலா எல்லாம் ஒரு தனி அரோமா கொடுக்கும், அது ஒரு ஆடட் டேஸ்ட் நமக்கு. இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த டிஷ் வந்து ரெடி ஃபார் சர்விங். ஆஃப்டர் 10 minutes நான் சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவி நான் இப்போ சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக அழகாக வந்திருக்குது. இது நம்ம சப்பாத்தி கூட, நான் கூட, புலாவ் கூட, எல்லாத்துக்கூடையும் சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், டேக் கேர், சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.